ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல அட்டகாசமான அனிமே பானிஷ்ட் ஃப்ரம் ஹீரோஸ் பார்ட்டியோட சீசன் 2 எபிசோட் 4 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸ் அண்ட் மாங்கா சீரீஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சம்பஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே சம்பஸ் தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல 3 மர்மமான நபர்கள் ஏர்ஷிப்பை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கார்டினல் ஜூபோ தான் இவங்களை அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பாங்க. சோ இவங்க எல்லாரும் இப்போ ஏர்ஷிப் முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட லீடர் என்ன சொல்றானா, உடனே இதை இன்வெஸ்டிகேட் பண்ணனு சொல்லும் போது அங்க இருக்கிற ரெண்டு பேர் என்ன சொல்றானுங்க, இங்க ரொம்ப டார்க்கா இருக்கு, இது எப்படி போய் இன்வெஸ்டிகேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அவனுங்களும் ஒரு கேள்வியை கேக்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப டிஃபரெண்டா ஆக்ட் பண்றீங்க, ஏன்னா உங்களுக்காக ஒரு ஹைட் அவுட்டை மேக் பண்ணி வச்சிருக்கும் போது கூட ஹைட் அவுட் வேணாம்னு சொல்லிட்டீங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவங்களோட லீடர் என்ன சொல்றான், உங்களுக்கு இன்னுமா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கல, ஒரு ஸ்பைடர் அட்டாக் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்மளோட டிசே தாங்க. இப்படி இந்த சீரியஸான நைட் இங்க போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நம்ம ஹீரோ ரூட்டியோட புது மார்னிங் ரொட்டீன் என்னன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவ காலையில எழுந்திருக்கிறா, எழுந்திருச்ச உடனே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு குளிக்கவும் செய்யறாங்க. அதுக்கப்புறமா டிசேவை பாக்குறா. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட கார்டனை பாக்க போறாங்க. டிசே என்ன சொல்ற, இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்கன்னு சொல்லி கேக்கும் போது ரூட்டி சொல்ற, இங்க பாரு, நான் ஒரு ஹீரோவா இருந்த எப்பவுமே இருந்துட்டேன், ஒரு ஹாபியை நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான்ட்ஸை வளர்க்கறேன், இது எல்லாமே மெடிசினல் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவங்க ஒன்னு நோட்டீஸ் பண்றாங்க, ஒரு சில பிளான்ட்ஸ் வாடி போயிருக்கு, அதோட கலர் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு. உடனே இவன் என்ன பண்றா, தன்னோட அண்ணனை கூட்டிட்டு வந்து இதுக்கு என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்லும் போதுதான் இவர் சொல்றாரு, இல்ல இந்த பிளான்ட்ஸால ஹீட் எல்லாம் ரொம்ப தாங்கவே முடியாது, அது வயசுல இருக்கும் போது வேற, பட் இங்க நீ ஃபார்மிங் பண்ற ஒரு சில டிபிகல்டிஸ் நடக்க தான் செய்யும், ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ கொஞ்சம் சீக்கிரமே என்கிட்ட சொன்னதுனால இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்மளால காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில டானிக்ஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உடனே அந்த ஹெர்ப்ஸ் கிட்ட அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ளை பண்ணதும் நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாரு, ட்ரஸ்ட் பண்ணு, கண்டிப்பா இந்த பிளான்ஸ்க்கு ஒண்ணுமே ஆகாது, நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கிறா. எழுந்ததும் டிசேவ போயிட்டு எழுப்பிட்டு, ஏ இங்க பாரு, நீ நானும் ஒன்னா குளிக்கலாம்னு சொல்லிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஓடி வந்துகிட்டு இருக்குங்க. ஆனா நம்ம ரூட்டி சும்மா இருப்பாளா, உடனே போயிட்டு இவளோட பவரை பார்த்த உடனே அதுவே நாய்க்குட்டி மாதிரி இவ பேச்சே கேட்க ஆரம்பிச்சிருது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, வாவ் இவங்க ரொம்பவே கிரேட்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா டிசிக்கு ஒண்ணுமே புரியல, இங்க ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா இல்லாம நம்ம வந்த இடமே தெரியாம இருக்கலாம்ட்டு இவங்க சொன்னாங்க, ஆனா இவங்க பண்றத பார்த்தா எல்லாரோட அட்டென்ஷனும் இவங்க மேலதான் இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு விவசாயி நின்னுக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இங்க ஒரு மான்ஸ்டர் நடந்துட்டு என்னடா இது, யார்கிட்டயும் ஸ்டாண்டர்ட் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்த
மொத்த ஜனமே இவங்களதான் பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் ஊடான் சாப்பிடறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ரூட்டியோட முகமே வாடி போயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் நிக்கும் போதுதான் டிஸ்டே கேக்குற, உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அவ சொல்றா, இல்ல இல்ல நீ கொஞ்ச நாளா டல்லாவே இருந்த, அதனாலதான் இன்னைக்கு உன்னை ரொம்ப சந்தோஷமாக்கணும்னு சொல்லிட்டு அந்த எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனேன், ஆனா நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி சேட் ஆகுறாங்க. இதை கேட்டு டிஸ்டே என்ன நினைக்கிறா, ஓ எனக்காக தான் இவ்வளவு பண்ணீங்களா, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரூட்டி சொல்றா, ஏ உன் மனசுல என்னதான் இருக்க என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசும் போதே இவளுக்கு சந்தோஷம் ஆயிடுதுங்க. அப்பதான் ரூட்டி சொல்றா, இங்க பாரு உனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் உனக்கு துணையா நிப்பேன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவளுக்கே ஆச்சரியம் ஆகுதுங்க. சோ இப்ப பிளாஷ்பேக்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ அதே நைட் சமயத்துல அந்த வில்லன் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அந்த லீடர் இப்ப என்ன பண்றான்னா, இங்க பாரு இங்க டிஸ்ஸேன்ற அந்த அசாசின பார்த்தத ஜூபோ கிட்ட நீ சொல்லவே கூடாது, இந்த ரிப்போர்ட்ல அதை எழுதாதன்னு சொல்றான். ஆனா இவனுக்கு கீழே இருக்க அந்த சோல்ஜர் அதை கேட்க மாட்டாங்க. இப்ப அவங்க இருக்கிறத சொன்னாதான் என்ன, இப்போ மேபி இவங்க இப்ப இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ரூட்டியும் இங்கதான் இருந்திருப்பாங்க, மேபி இந்த ஏர்ஷிப்ல தான் அவங்க இங்க வந்திருப்பாங்க. பட் ஹீரோவான ரூட்டி இங்க எதுக்கு இருக்கணும்னு சொல்லி இவன் பேச பேச இந்த லீடர் காண்டாகி அவனோட தலையவே வெட்டி போட்டுடுறாங்க. சோ அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு இவன் எழுதின லெட்டரை அந்த க்ரோ கிட்ட கொடுத்து டெலிவர் பண்ண சொல்லி அனுப்பிச்சிடுறான். சரி ஓகே, இதுக்கப்புறம் அந்த ஸ்பைடரை வெளிக்கொண்டு வர வேலை மட்டும்தான் பாக்கின்னு சொல்லிட்டு அந்த ஏர்ஷிப்ல போயிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் டிஸ்ஸே அங்க வராங்க. வந்த உடனே டேய் வைப்பர் உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவ கேக்கும் போதுதான் நமக்கே தெரிய வருது இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க யாரு தெரியுது, இவங்க ஒண்ணு புதுசான ஒரு ஆள் இல்ல போல இருக்கு. அப்பதான் இந்த வைப்பர் அப்படின்ற இந்த ஆள் சொல்றான், இங்க பாரு நீயும் நானும் ஒரே ஸ்கூல்லதான் படிச்சோம், ஒரே மென்டார் தான், ஆனா நீ அசாசின் உன்னை வெளியில சொல்லிக்காத, நீ ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க, அசாசினோட அந்த வெஞ்ச்ஃபுல் மைண்ட் உன்கிட்ட இல்லவே இல்ல, உன்னை ஒரு அசாசின்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டிஸ்ஸேவும் ஒன்னும் சும்மா கிடையாதே, அவனும் இவனை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் இவன் சொல்றான், இங்க பாரு உன்னோட ஃபெலோ ஸ்டூடெண்ட் அண்ட் மென்டரா உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அவன் கையில ஒரு சில பாம்ஸ் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டிஸ்ஸே நினைக்கிறா, நம்மளோட மாஸ்டர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் நம்ம என்னைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாம சாதாரண மக்கள் கிட்ட நம்மளோட அசாசினேஷன் பிளஸ்ஸிங்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க, ஆனா நீ ஆல்ரெடி நிறைய பேரை கொண்டு இருக்க, என்னதான் உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி இவ அவனை கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் எதுக்குமே அசராம, இங்க பாரு அசாசின்னா இந்த பிளட் தர்ஸ்ட் அவனுக்குள்ள இருக்கணும், ஆனா உன்கிட்ட அதை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃபயர் பவர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்மளோட டிஸ்ஸேவே இப்போ உடஞ்சு போற நிலைமையில இருக்காங்க. இவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல் ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவன் தன்னோட ஃபைனல் மூவை பண்றான். பண்ண உடனே அந்த மூவே காணாம போயிடுது. பார்த்தா நம்ம டிஸ்ஸே அவனோட முதுகுக்கு பின்னாடி போய் யூ ஆர் அவுட் அப்படின்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ணிடுறாங்க. அவன் மயங்கியே விழுந்துடுறான். ஆனா விழுந்ததுக்கு அப்புறமா தான் இவன் சொல்றான், இங்க பாரு என்ன கொண்டுடாத, எனக்கு உயிர் பிச்சை போடு, நான் உனக்கு எல்லா உண்மையும் சொல்றேன், இங்க பாரு கார்டினல் ஜூபோ தான் என்ன அனுப்பிச்சாரு, இங்க ஏர்ஷிப் ஜோல்டான்ல இருக்கிறதா அவருக்கு தகவல் வந்திருக்கு, சோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், உங்க பாரு உனக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் சொல்றேன், ஆனா நீ என்ன கொல்லாதன்னு சொல்றான். ஆனா நம்ம டிஸ்ஸே என்ன பண்றானா, ஒரு அசாசினா இருந்துகிட்டு உன்னோட கிளைண்டோட நேமே நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்க கூடாது, பட் ஸ்டில் உன்னை கொல்லணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் மனசுல ஒரு போர்க்களமே நடந்துட்டு இருக்க அந்த சமயத்துல அவன் ஒரு சில மருந்து குடிக்க போறான். உடனே அவனோட உயிர் அவனை விட்டு போயிடுது. எஸ் கைஸ், டிஸ்ஸே அவனை கொன்னுடுறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இவளும் ரூட்டியும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரூட்டி சொல்ற, நீ பழைய நிலைமைக்கு வந்துட்ட போலயே, பட் ஸ்டில் உனக்கு என்னதான் ஆச்சு என்கிட்ட நீ ஷேர் பண்ணலாம்னு சொல்லும் போதுதான் டிஸ்ஸே அவகிட்ட ஒரு சில விஷயத்த சொல்றாங்க. பாரு அசாசின் பிளஸிங் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு எப்பவுமே அந்த பிளட் டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும், என்னோட மாஸ்டர் ஆனா நீங்க இங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப வாழணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நான் ஒரு அசாசின் அப்படின்றதுனால என்னால பீஸ்ஃபுல்லா இருக்கவே முடியல, பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு அசாசின், அசாசினேஷன் பண்ணா மட்டும்தான் என்னால உயிர் வாழவே முடியும், அது உங்களோட கொள்கைக்கு அப்பாற்பட்டு இருக்குன்னு சொல்லி இவ சொல்லும் போதுதான் ரூட்டி சொல்ற, ஹே இதுக்காகவா நீ இவ்வளவு கவலைப்படுற, எஸ் நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், அதுக்காக நீ அசாசினா இருக்கிறதும் சரி இல்லாம இருக்கிறதும் சரி வாட் எவர் இட் இஸ் நீ என்னோட ஃப்ரெண்டு தான், மேபி நீ ஒரு ஸ்லோ லிவிங் அசாசினா இறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் இதை கேட்ட உடனே டிஸ்டேக்கு அழுகையே வந்துருதுங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லும் போதுதான் இங்க பாரு நம்ம ரெண்டு பேருமே நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்றோம், நீ ஏன் கூட தான் எப்பவுமே இருக்க போற, அதுக்காக உன்னோட அசாசின் பவரை நீ ஷட் டவுன் பண்ணி வைக்கணும்னு கிடையாது, நீ என்ன பண்ணாலும் உனக்கு நான் துணையா இருப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிளஸ்ஃபுல்லான மொமெண்ட் நடந்துட்டு இருக்க இதே சமயத்துல கார்டினல் ஜூபோக்கு அந்த லெட்டர் போய் சேருது. என்னது இது, ஆல்ரெடி நமக்கு
தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம கிட்ட சொல்லிருக்கான், ஆனா சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்னு சொல்லி ஒருத்தனை வர சொல்லிட்டு வான வர சொல்லுங்க. இல்ல இல்ல, நானே வான போயிட்டு கண்டுபிடிச்சு அவனையும் நான் ஜோல்டானுக்கு கூட்டிட்டு போறேன், அந்த ஏர்ஷிப்பை பத்தி நான் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. இதே சமயத்துல வான் ஒரு மிஷன்ல இருக்கான், அங்க இருக்கிற நிறைய பேரு ஃபைட் பண்ண முடியாம அடிபட்டு கிடக்குறாங்க. ஆனா அந்த வான் என்ன சொல்றான், அவங்களுக்கு என்ன ஆனாலும் சரி நான் என்னோட மிஷனை பண்ணிதான் ஆகணும், அவங்களுக்கு அடிதான பட்டிருக்கு, அவங்க ஒன்னும் சாகலையே, உடனே ஃபைட் பண்ண கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. பட் இது எஸ்டாக்கு பிடிக்கல. இங்க பாரு, ஹீரோ வேர்ல்டு சேவ் பண்ணணும், ஆனா அதுக்காக இவ்ளோ ஈவ இறக்கம் இல்லாம நீ நடந்துக்கணும்னு கிடையாதுன்னு சொல்லி இவ அதட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா அது அந்த வான் கேட்கவே மாட்டாங்க. நான் வேர்ல்டு சேவ் பண்ணணும், அதுக்காக எத்தனை பேர் இறந்தாலுமே அது லார்ட் டெமிஸோட வில் தான். சோ அவங்களோட ரோல் என்னவோ அதை அவங்க செஞ்சுதான் ஆகணும், அதுக்காக இவங்க எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சோ கைஸ், இந்த புது ஹீரோ என்னதான் மைண்ட்ல வச்சிருக்கான்னு தெரியவே இல்ல. பட் அவனை பத்தி இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டே டியூன்ட் வித் அனிமே ஜாம்பீஸ் தமிழ். பை பாய்.